ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம டெல் இன்ஸ்பைரன் 3511 லேப்டாப் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல். இப்போது இந்த லேப்டாப்பை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது, என்னெல்லாம் அது கூட கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐ த்ரீ 8GB ரேம் வருது, 512 SSD ஹார்ட் டிஸ்க் வருது. இன்டெல் i3, i5, i7 மூணு மாடல் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. i3ன்றது ஒரு பேசிக் லெவல், இன்டெலோட பேசிக் லெவலில் இருக்க ஒரு மாடல். அதுக்கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா i5 வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா i7 இருக்கும். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா i3 தான். இப்போ இதனோட அன்பாக்சிங், சில்வர் கலர் லேப்டாப் இது. இது என்னன்றது பார்க்கலாம். இதுதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப். இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இந்த மேலே காட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லுன்ற லோகோ போட்டிருக்கு, கம்பெனி லோகோ போட்டிருக்கு. இந்த பாக்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பார் கோடு போட்டிருக்கோம். இந்த பார் கோடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, அதாவது என்ன ப்ரைஸ் இருக்குது, விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்கிறது போட்டிருக்கோம். இன்னொரு பார் கோடில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், மாடல் நம்பர், அது எல்லாமே இங்கே வந்து ஒரு பார் கோடில் போட்டிருக்கோம். இதை பார் கோடு ஸ்கேனர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். இது எல்லாமே கடைக்காரங்களுக்கு, ஆனால் நம்ம கஸ்டமராக நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் பார்க்குறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் லேப்டாப்புக்கு ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு அட்டையில் செய்யப்பட்ட ஒரு இது வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. சரி, இப்போ அதை எடுப்போம். இது பார்த்தீங்களா, இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா முதல்ல லேப்டாப் எடுத்துக்கலாம். இதுதாங்க டெல் இன்ஸ்பைரன் லேப்டாப். இதுதான் சில்வர் கலர் லேப்டாப் இது. இதுதான் உள்ளே இருக்கிறது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு வந்து நம்ம பேட்டரி இல்லாமல் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது பவர் கார்டோடைய இன்னொரு கனெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ளக்கில் போடுறதுக்கு, இது பவர் கார்டை கன்வெர்டர் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது இப்போ லேப்டாப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர், சேஃப்டி பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. அதை பிரிக்கலாம். இதுதாங்க டெல் இன்ஸ்பைரன் 3511 மாடல், டெல் லோகோ மேலே டாப்பில் போட்டிருக்காங்க. இப்போது சில்வர் கலர் லேப்டாப் அது. இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு மேலே வந்து ஒரு சேஃப்டி இது வச்சுருக்காங்க. இது எடுக்கலாம். இதுதாங்க இந்த மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குன்னா, இதில் 8GB ரேம் இருக்குது, 8GB ரேம் வச்சுருக்காங்க. ஹெச்டி வெர்ஷனும் இருக்குது, எஸ்எஸ்டி வெர்ஷனும் இருக்குது ஹார்ட் டிஸ்கில். இது வந்து எஸ்எஸ்டி மாடல், 512GB எஸ்எஸ்டி மாடல், 8GB ரேம் இருக்குது. இன்பில்ட் கிராஃபிக் கார்டு வச்சுருக்காங்க. i3, இன்டெல் i3. இப்போ இந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். இது மேலே இது ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கீங்களா, இதுதான் வந்து வெப்கேம். இது வந்து மவுஸ், இது லேப்டாப்போட மவுஸ், டச் பண்ணி பண்ணுறதுக்கான மவுஸ் இது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்லாட்டு, எஸ்டி கார்டு நம்ம போடுறதுக்கான எஸ்டி ஸ்லாட் இருக்குது. இங்கே ஒரு யூஎஸ்பி இது வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து திருப்பினிங்கன்னா ஒரு எஸ்டிஎம்ஐ ஸ்லாட் இருக்குது. எஸ்டிஎம்ஐ ஒன்றும் ரெண்டு யூஎஸ்பி இங்கே வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து பவர் கனெக்டர், பவர் போடுறதுக்கு, பவர் இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஹெட்ஃபோன் போட்டு கேட்கறதுக்காக வச்சுருக்காங்க. இதுதாங்க இது. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்து இன்டெல் கோர் i3 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருக்காங்க, இன்டெல் கோர் i3. ஓகே, இப்போது டெல் கம்பெனியோடைய இன்ஸ்பைரன் 3511 மாடலை பார்த்தோம்.